வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சிடி காயில் மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து சிடி காயிலு, எனர்ஜி மீட்டரில் நம்ம வந்து இதுக்கு கனெக்ஷனை கொடுக்க போகிறோம். இந்த சிடி காயில் இருந்ததுன்னா ரேடு ஃபேஸு, ஃபஸ்ட்டு சிடி காயில் போட்டோம். அதில் பார்த்திங்கன்னா கேபிள் நம்பர் 1, 2 வந்து நேராக ஃபேஸுக்கு போயிடும், 2 மெயினுக்கு, 3 திருப்பியும் காயிலில் வந்துடும். அதே மாதிரி அடுத்தது 4 வயர் நம்பர் 4, நம்பர் 5 வந்து எல்லோ ஃபேஸில் மெயினில் கூட போயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 6 காயிலில் வந்துடும். அடுத்தது நம்பர் 7 வந்து காயிலில் வரும். 8 வந்து மெயினுக்கு போயிடும். 9 வந்து திருப்பியும் காயிலில் இருக்கும். அப்புறம் நம்பர் 10 வந்து நியூட்ரல். இதில் வந்து நம்பர் 11 12 வந்ததுன்னா அது வந்து ஷண்ட் காயிலுக்கு நம்ம கொடுப்போம். இன்னொன்று இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது, இந்த சீட்டு காயில் போடும்போது இதில் வந்து P1 P2 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த இடத்துல P1 P2, இது வந்து P2, நல்லா பாருங்கள், P2 வந்து நமக்கு மேலே இருக்குது இதில் வந்து, ஏன்னா இது வந்து டைரெக்ட் லோடு பேனலை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இதே கேபிள் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல பொசிஷனில் வச்சுருந்தோம்னா இது வந்து திருப்பி போட்டிருப்போம், P1 வந்து அங்கே வந்து மேலே வரும், இங்கே வந்து P2 மேலே வருது. இனி வந்து இதை வந்து மீட்டரில் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இந்த இதுதான் அந்த எனர்ஜி மீட்ரு. இந்த மீட்டரில் நம்ம இதை கனெக்ஷன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக கொடுத்துருவோம். நம்ம 11 12 ஷண்ட் காயிலோட இது இருந்ததுன்னா இங்கே தனியாக வரும், இதில் வரும் 11 12. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி, வணக்கம்.